நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமை வெற்றி மட்டுமே எங்களுடைய இலக்கு என்பதுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆசையாக அவாவாக இருக்கிறது. அந்த ஆசை, அந்த இலக்கு பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கைக்காக சந்திக்கின்ற சோதனைகளையும், இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது வருகின்ற எதிர்ப்புகளையும், நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று சைத்தான் போடுகின்ற ஆசை வார்த்தைகளையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கொள்கைக்காக புறப்படுகிற பொழுது, பயணிக்கின்ற பொழுது, இந்த கொள்கையை வீரியமாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளின் மூலமாகத்தான் சுவனத்தில் இலகுவாக நம்மால் நுழைய முடியும். இந்த கொள்கைக்காக தாகங்கள் வந்த பொழுதும், பசி பட்டினியிலே உழன்ற பொழுதும், அவர்களுடைய பயணத்திலே தங்களுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. கொள்கையை கடைபிடிப்பதிலே இதைவிட சிரமத்தை நாம் சந்தித்து விட்டோமா? இதைவிட கஷ்டத்தை பார்த்து விட்டோமா? சொந்தக்காரனுடைய எதிர்ப்புக்காக, சொந்தக்காரன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான் என்பதற்காக கொள்கையை சமரசம் செய்கிறோமே, நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய தியாகத்தினால் நமக்கு இந்த கொள்கையினை தலைமுறை தலைமுறையாக கடத்திருக்கிறார்கள். நாளைய தலைமுறையினருக்கு நாம் இந்த கொள்கையை கடத்த வேண்டும் என்றால் நாம் சிரமங்களின் பொழுது கொள்கையை சமரசம் செய்துவிடக் கூடாது. சிரமங்களினால் கொள்கையை பிரச்சாரத்தை விட்டு ஒதுங்கிவிடக் கூடாது. இது என் இறைவன் தந்த கொள்கை, எனக்கு தந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துவேன், அதில் எதுவும் என்னை சோர்வடைய செய்து விடாது என்கின்ற உறுதிப்பாட்டை ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் எடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இறைவனுடைய இந்த மார்க்கத்தினை, சத்திய கொள்கையினை பல ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். அப்படி நாம் செய்த பிரச்சாரத்தின் விளைவாக இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையில் லட்சக்கணக்கான மக்கள் சங்கமித்து இருக்கிறார்கள். இந்த மாற்றம் என்பது ஏதோ ஒரு நாளில் நடந்து விடுகின்ற மாற்றம் கிடையாது. இதற்கு பின்னால் ஏராளமான தியாகங்களும் அடி உதைகளும், சமரசம் செய்து கொள்ளாத கொள்கை பிடிமானமும் நிறைந்து காணப்படுகிறது. இந்த கொள்கை என்பது பல்வேறு சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் பல சங்கடம் தரும் விமர்சனங்களையும் நாம் சமரசம் செய்து கொள்வதற்கான பல்வேறு இடையூறுகளையும் சுமந்துதான் வரலாறு முழுவதும் பயணித்து இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அம் ஹசிப்தும் அன் ததுஹுலுல் ஜன்னா வலம்மா யஅதீக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டதை போல கஷ்டங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படாமல் சுவனத்திற்கு இலகுவாக சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸதுஹுமுல் பஸா வல்லர்ரா, அவர்களை கடுமையான சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் பீடித்தது. வஸுல்ஸிலு, அவர்கள் இந்த கொள்கைக்காக உலுக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூலர் ரசூலு, அந்த தூதரும் அந்த தூதரோடு அனுப்பப்பட்ட மக்களும், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும், இந்த சோதனைகளிலிருந்து எங்களுக்கு எப்போது விடிவு காலம் கிடைக்கும் என்று ஏங்கி பரிதவிக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு கொள்கைவாதிகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்ற சோதனை உங்களுக்கு வராமல் சுவனத்துக்கு இலகுவாக செல்ல முடியாது என்பதை இறைவன் பதிவு செய்கிறான். நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமை வெற்றி மட்டுமே எங்களுடைய இலக்கு என்பதுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆசையாக அவாவாக இருக்கிறது. அந்த ஆசை, அந்த இலக்கு பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கைக்காக சந்திக்கின்ற சோதனைகளையும்,
இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது வருகின்ற எதிர்ப்புகளையும், நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று சைத்தான் போடுகின்ற ஆசை வார்த்தைகளையும் உதறி தள்ளிவிட்டு, இந்த கொள்கைக்காக புறப்படுகிற பொழுது, பயணிக்கின்ற பொழுது, இந்த கொள்கையை வீரியமாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளின் மூலமாகத்தான் சுவனத்தில் இலகுவாக நம்மால் நுழைய முடியும். இந்த கொள்கை ஒவ்வொரு ஊர்களிலேயும் தங்களுடைய இந்த கொள்கைக்காக சொந்த பந்தங்கள் பகைத்தாலும், ஊரார் எதிர்த்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் என்னுடைய வாழ்வை அண்டினாலும் அணுகினாலும், இந்த கொள்கையை இம்மி அளவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்கின்ற பிடிமானத்தோடு ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் பயணித்தார்கள். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது? சிலர் இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டும், இந்த கொள்கையிலே சரியான பிடிமானம் இல்லாமலும், திருமண விஷயத்திலே தடம் மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். திருமணம் என்கின்ற வருகின்ற பொழுது, வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கின்ற பொழுது, ஆடம்பரமாக, அனாச்சாரமாக, நபிவழிக்கு முரணாக திருமணங்களை நடந்தேறுகிற பொழுது, அது என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும், என்னுடன் உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், சகோதரியினுடைய திருமணமாக இருந்தாலும், எனக்கு கொள்கைதான் முதன்மையானது என்று நிலைநாட்டி, அந்த தியாகத்தின் விளைவாக இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொள்கையை அந்த மக்கள் கடத்தி சென்றிருக்கிறார்கள். நம்முடைய கொள்கை தலைமுறைகள் கடந்த கொள்கை. நமக்கு முந்தைய தலைமுறை நமக்கு இந்த கொள்கையை தந்திருக்கிறது என்றால், அவர்களிடத்தில் இருந்த அந்த கொள்கை பிடிமானமும், அவர்களிடத்தில் இருந்த அந்த கொள்கை உறுதியும் தான் நமக்கு கடத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அப்படியான ஒரு கொள்கையில் பயணிக்கின்ற நம்மில் சிலர், ஆடம்பர திருமணம்னா என்ன பிரச்சனை, மண்டப திருமணம்னா என்ன பிரச்சனை, அதுல கொஞ்சம் நாம விட்டு பிடிச்சாதான் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னஅல்லம நிகாஹி பரக்கா ஐசருஹு மௌனா, நிக்காஹில் பரக்கத்து பொருந்திய திருமணம் என்பது ஐசருஹு மௌனா, செலவு குறைவாக இருக்கின்ற திருமணம் என்றார்களே, அந்த சுன்னத்தை இந்த சமுதாயத்திலே உயிர்ப்பிப்பதற்கு நம்மை விட வேறு எந்த அமைப்பினரும் கிடையாது. அந்த சுன்னத்தை நாம் தான் உயிர்ப்பித்திருக்கிறோம், அதற்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றோம், அதை மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்தி இந்த கொள்கை பிடிமானம் உள்ளவர்களாக மக்களை மாற்றி ஒரு சமூக புரட்சியை இந்த கொள்கை செய்திருக்கிறது. அப்படியான கொள்கையில் பயணிக்கின்ற சிலர் இன்றைக்கு அதில் கொஞ்சம் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா என்ன, ஆடம்பர திருமணத்தை கண்ணும் காணாமல் விட்டால் என்ன, மண்டப திருமணங்களிலே கொஞ்சம் நாம் விதிகளை தளர்த்தினால் என்ன, அதில் ஏன் கிடுக்கு பிடி போட வேண்டும், அதில் ஏன் கண்டிப்போடு நடக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை தொடுக்கக்கூடியவர்களாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லித்தந்த விரலசைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக விரல்கள் ஒடுக்கப்பட்டாலும் என்னுடைய சுன்னத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று இருந்த இந்த சமுதாயத்தில் இப்படியான கேள்விகள் ஆச்சரியத்தை தருகிறது. இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய திருமணத்திற்கு பல பேரை அழைக்க முடியாமல் போகும். செலவை குறைக்க நினைக்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் திருமணத்தை முடிக்கின்ற பொழுது, பல உறவினர்களை அழைக்க முடியாது, நண்பர்களை அழைக்க முடியாது. ஆனால் என்னுடைய உறவினர்களுடைய திருப்தியை விட, நண்பர்களுடைய திருப்தியை விட, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம் என்று நம்முடைய திருமணங்களை நாம் அமைத்துக் கொண்டால்தான் இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்குகிறோம் என்று பொருள். அந்த நேரத்தில் சில சொந்தக்காரர்கள் பகைப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் வெறுப்பார்கள், அவர்களையும் அழைத்தால்தான் என்னுடைய திருமணத்தை முறையாக நடத்த முடியும், அதனால் என்னுடைய கொள்கையை நான் சமரசம் செய்து கொள்கிறேன் என்றால், நாம் அல்லாஹ்வை விட இந்த மக்களுடைய திருப்திக்கு முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். எப்படி வளர்க்கப்பட்ட மார்க்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் எப்பேற்பட்ட தியாகங்களை இந்த கொள்கைக்காக செய்திருக்கிறார்கள். தபூக் போர், அந்த தபூக் போர் நடக்குது, கடுமையான வெப்பம் நிறைந்த நாட்களில்
தபுக் போர் நடந்திருக்கிறது. ஒரு போருக்கு புறப்பட்டு செல்லுகின்ற படை வீரர்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உட்கொண்டு பலம் பொருந்திய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் நபிகள் நாயகத்தின் இந்த படை வெப்ப மிகுந்த நாட்களில் கோடை கால வெப்பத்தில் உணவு பஞ்சத்தோடு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் அந்த தபுக் போரின் படை புறப்பட்டு செல்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், அந்த சூழல் உங்களுக்கு எப்படி இருந்தது? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், அசாபனல் அத்துஷ், எங்களுக்கு தாகம் ஏற்பட்டது. தொண்டைகள் வறண்டு வறண்டு எங்களுடைய தொண்டைகள் எல்லாம் வளைந்து முறிந்து விழுந்து விடுமோ என்று நாங்கள் ஏங்குகிற அளவுக்கு, நினைக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு தாகம் ஏற்பட்டது. தாகத்தினாலேயே தொண்டை எல்லாருக்கும் வறண்டு போகும். ஆனால் நாங்கள் சந்தித்த வறட்சி, அந்த வறட்சியினால் எங்களுடைய தொண்டையே முறிந்து போய் விடுமோ என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு வறட்சி. அந்த சூழல்ல தண்ணீர் தேடி சில நம்பித்தோழர்கள் போவாங்க. எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்து விடாதா, நம்முடைய தொண்டையை நனைத்து விடாதா என்று செல்வார்கள். போனவர்கள் போனதுதான், திரும்ப வரவே மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாகத்தினால் போகின்ற வழியிலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எங்களில் ஒருவர் என்ன செஞ்சார்னா, ஒரு ஒட்டகத்தை பிடித்து அறுத்தார். அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை வெளியே எடுத்தார். அதில் இருக்கின்ற அந்த சாணத்தில் சிறிது ஈரம் இருக்கும். ஏன்னா ஒட்டகத்துக்கும் தண்ணி கிடையாது, அதுவே மெலிஞ்சுதான் இருக்கும். ஆனா அந்த சாணத்துல உள்ள ஈரம் இருக்கும்ல, அதை ஒரு துணியில் வைத்து பிழிந்தால் அதில் கொஞ்சம் ஈரம், அந்த தண்ணீர் பசை கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுடைய தொண்டையை நாங்கள் நனைத்து கொண்டோம். எப்பேற்பட்ட தியாகம்! இந்த கொள்கைக்காக தாகங்கள் வந்த பொழுதும், பசி பட்டினியிலே உழன்ற பொழுதும், அவர்களுடைய பயணத்திலே தங்களுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. கொள்கையை கடைபிடிப்பதிலே இதைவிட சிரமத்தை நாம் சந்தித்து விட்டோமா? இதைவிட கஷ்டத்தை பார்த்து விட்டோமா? சொந்தக்காரனுடைய எதிர்ப்புக்காக, சொந்தக்காரன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான் என்பதற்காக கொள்கையை சமரசம் செய்கிறோமே, நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய தியாகத்தினால் நமக்கு இந்த கொள்கையினை தலைமுறை தலைமுறையாக கடத்தியிருக்கிறார்கள். நாளைய தலைமுறையினருக்கு நாம் இந்த கொள்கையை கடத்த வேண்டுமென்றால் நாம் சிரமங்களின் பொழுது கொள்கையை சமரசம் செய்துவிடக்கூடாது. சிரமங்களினால் கொள்கையை பிரச்சாரத்தை விட்டு ஒதுங்கிவிடக்கூடாது. இது என் மார்க்கம், என் இறைவன் தந்த கொள்கை, எனக்கு தந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துவேன், அதில் எதுவும் என்னை சோர்வடைய செய்து விடாது என்கின்ற உறுதிப்பாட்டை ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் எடுக்க வேண்டும். அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எப்பேற்பட்ட சிறந்த நபித்தோழர்! நபிகளாரோடு பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டு பல தியாகங்களை செய்தவர். தன் உடலாலும் பொருளாலும் இந்த மார்க்கம் மேம்படுவதற்கு பல தியாகங்களை செய்த அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார். ரசுல்லா மௌத்தாகி உமர் அலி அல்லாஹர்களுடைய கடைசி காலம், குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார். சூரத்து தௌபாவிலே 41வது வசனம் வருகிறது. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ ஸிகாலன், நீங்கள் எளிதாக இருக்கும் பொழுதும் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள். வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே உங்களுடைய உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்யுங்கள் என்று அந்த வசனத்தை படைத்த உடனே வயோதிக நிலையிலே இருக்கின்ற, முதுமை என்கின்ற பலவீனத்தை சுமந்து நிற்கின்ற அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகன்களை அழைத்து, யா பனிய, என் மகன்களே, ஜஹிசூன், நான் அல்லாஹுடைய பாதையிலே புறப்பட வேண்டும். இறைவனுடைய வசனத்தை ஓதினேன். நான் எளிதாக என் இளமை பருவத்திலே பலம் பொருந்திய காலத்திலே நான் இருந்த பொழுது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடக்கூடாது. அப்போது பாடுபட்டதை போல முதுமை என்கின்ற சுமையை என் முதுகில் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுதும்
அல்லாஹுடைய பாதையிலே நான் புறப்பட வேண்டும், எனக்கான பயண ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என் அருமை மகன்களே. மகன்மார்களிடம் சொல்றார், கண்ணீர் விட்டு அழுகிறார். மகன்மார்கள் சொல்றாங்க, நீங்க ரசுல்லாவோட போரிட்டீங்க, அபுபக்கர் அலியல்லாஹ்னவர்களோடு போரிட்டீர்கள், இப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற உமர் அலியல்லாஹ்னவர்களோடும் போர் செய்தீர்கள். இப்பதான் வயசாயிடுச்சுல, ஏன் கஷ்டப்படணும், ஏன் உழைக்கணும், ஏன் தியாகம் செய்யணும், வீட்டில் அமர வேண்டியது தானே. மகன்மார்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அவர் சொல்லுகிறார், என்னால இருக்க முடியாது, ஏனென்றால் நான் படித்த இறை வசனம் அப்படி, நான் படித்த வேத வசனம் அப்படி, எனக்கு கஷ்டம் இருக்கின்ற பொழுதும் புறப்பட சொல்லுகிறது, தியாகம் செய்ய சொல்லுகிறது, நான் செய்தே தீருவேன் என்று புறப்பட்டு போறார். எப்பேற்பட்ட முதுமைன்னு பாருங்க, கப்பலில் பயணம் செய்து போகிறார், போகின்ற வழியிலே மௌத்தாயிடுறார். அப்ப எவ்வளவு முதுமையில் இருந்திருப்பார், கப்பல் பயணத்தை கூட தாங்க முடியாத முதுமையை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹுவர்கள் ஏதோ தியாகம் செய்யாதவர் கிடையாது, அவர் ஏதோ புதிதாக கொள்கையில் இணைந்தவர் கிடையாது. நபிகளாருடைய காலத்திலேயே பல தியாகங்களுக்கு பெயர் போன அபூ தல்ஹா ரலியல்லாஹுவர்கள், நான் எவ்வளவு செய்திருந்தாலும் என் இறுதி மூச்சு வரை இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கொண்டே இருப்பேன் என்று புறப்பட்டாரே. நாம் நம்முடைய பிரச்சாரங்களை வீரியமாக செய்கிறோமா? இன்றைக்கு பிரச்சாரங்களை நம்முடைய கொள்கையினரை அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களை பார்க்க முடிகிறதா? பக்கத்தில் அமர்ந்து விரலை அசைக்காமல் ஒருவர் தொழுதால் கூட அவரை கண்டு காணாமல் எழுந்து சென்று விடுகிறோமே. ஆரம்பத்தில் அப்படியா? பக்கத்தில் ஒருத்தர் விரல் அசைக்காமல் தொழுதார்னா அவர்கிட்ட லேசா பேச்சு கொடுப்பாங்க, அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள், சரியான கொள்கையை சொல்வார்கள், எது சுன்னத் என்று சொல்வார்கள், நபிகளார் காட்டித்தந்த தொழுகை முறையை சொல்வார்கள். இப்படியே சிறுக சிறுக இந்த கொள்கையில் இணைந்தவர்கள் தான் இன்றைக்கு பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கான மக்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த தாவாவை நாம் விட்டுவிட்டால், அடுத்தவர்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு சொல்வதை நிறுத்திவிட்டால், யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, பள்ளிவாசல்களை உருவாக்கிவிட்டோம், ஐவேளை தொழுகிறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், இந்த நிர்வாகத்தோடு முடிந்து விடுகிறது என்று இருந்துவிட்டால் அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய கொள்கையை கடத்த முடியாது, அடுத்த தலைமுறை இருக்க மாட்டார்கள், அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நபரும், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிங்க தான். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஏகத்துவாதிகளும் இந்த கொள்கையை எடுத்து சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா தியாகத்தின் விளைவாகத்தான் இந்த கொள்கை உருவாகி இருக்குது. அபூ தல்ஹா ரலியல்லாஹுவர்களை முதுமை தடுத்து விடவில்லை என்றால், முதுமையாக இருந்தாலும் கூட, அந்த பலவீனத்தை நான் சுமந்தாலும் கூட, நான் இந்த மார்க்கத்துக்காக பாடுபடுவேன் என்று புறப்பட்டார் என்றால் நாம் புறப்பட வேண்டாம், இல்லை கொரோனாக்கு அப்புறம் என்னுடைய வியாபாரமே படுத்து விட்டது, அதனால முன்ன மாதிரி என்னால் கவனம் செலுத்த முடியலை, முன்ன மாதிரி என்னால் ஈடுபாடோடு இருக்க முடியலை, என்னால் அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியலை. இப்படி இருந்தா இந்த தலைமுறையோடு நாம காலி. யோசிச்சு பாருங்க, அதற்காகவா இந்த பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், அதற்காகவா இந்த அமானிதத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம்? இறுதி வரை இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, என்ன ஆச்சு உங்களுக்கு, இதா கீலலக்கும் இன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால், இஸ்ஸாக்கல் துமிலல்லார், இந்த உலக வாழ்க்கையில சாய்ந்து விடுகிறீர்களே, சரிந்து போய் விடுகிறீர்களே, அரலைத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆஹிரா, மறுமையை விட இந்த உலகம் பிடிச்சு போயிடுச்சா, ஈமான்தாரிகளுக்கு மறுமைதானே மேல், அந்த மறுமை வாழ்க்கைக்காக புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால், உலகத்துல சாய்ந்துடுங்களே, மறுமைக்காக புறப்படுவது கிடையாது, பிரச்சாரத்தை வீரியப்படுத்துவது கிடையாது, அடுத்தவருக்கு சொல்வது கிடையாது, இருக்கின்றோம், இருப்பதையே மெயின்டைன் பண்ணிக்குவோங்கிறது ஒரு கொள்கைவாதிக்கு அழகு கிடையாது. அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த வேண்டும்,
இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு இந்த கொள்கையை சொல்லி அதன் மூலமாக அவர்களை வென்றெடுக்க வேண்டும். சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைமுறையினரை உருவாக்க வேண்டும். தகப்பனார் தியாகம் செய்தார், அவருடைய திருமணத்தின் பொழுது தியாகம் செய்திருப்பார். ஆனால் இன்றைக்கு பிள்ளையினுடைய திருமணம் என்று வருகிற பொழுது அப்படியே தலைகீழாக மாறி செயல்படுகிறார். சிலர் தாங்கள் திருமணம் தவறா முடிச்சிட்டோம், என் புள்ள கல்யாணத்தையாவது நான் சரியா முடிக்கணும், இப்படியும் சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனா சிலர் இருந்தால் பத்தாது. ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் இறைவன் புறப்படுங்கள் என்று சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய பாதையிலே பாடுபடுங்கள் என்று கூறிவிட்டான். இந்த கொள்கையை எல்லா திசைகளிலேயும் ஒவ்வொரு ஊர்கள் தோறும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஒளிரச் செய்கின்ற வகையில, இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில, பட்டி தொட்டி எங்கும் இந்த கொள்கை பரவுகின்ற வகையில நம்முடைய பிரச்சாரங்களை முடுக்கிவிட வேண்டும். அதுதான் நாளைய தலைமுறையினருக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கும். அந்த பணியை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்தில் இன்னும் வீரியமாக செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.